தங்கமுத்து யாரு காத்துட்டு இருக்கா? எல்லாம் வரிசையில் இருக்காங்க. வர சொல். ஒவ்வொருத்தர வாங்க. ஒரு பாட்ட பாடி நான் குடுக்கற உருண்டை ரெண்டு சாப்பிடு நின்னுடும். தங்கமுத்து ரெண்டு உருண்டை எடு. என்னங்க காம்போதில என்ன பாட்டுன்னு சொன்னா நல்லா இருக்கும். பூமியில் மானிட ஜென்மம் எடுத்து விலங்குகள் போல அலையாதே. ஆஹா வைத்தியரே, இத சாப்பாட்டுக்கு முன்னால பாடிட்டு சாப்பிடணுமா பின்னால பாடிட்டு சாப்பிடணுமா? சமைக்கும் போதே உங்க அம்மாவ ஒரு தடவை பாட சொல்லு. சமைச்சு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி பாட சொல்லு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ நடுவு படுத்துக்க. உன் புள்ள குட்டி பொண்டாட்டி எல்லாம் சுத்தி உட்கார வச்சு அழகா ஒரு லைன் பாட சொல்லு, சரியா போயிடும். ஆஹா பணத்தை பூமியில் மாடிட ஜம்மம் எடுத்து அப்புறம் குரங்குகள் போல அலையாதே. ஆஹா குரங்குகள் போல அலையாதே. வைத்தியர் ஒரு வாரமா எனக்கு வெளியே போல. ஐயோ வியாதிய பாத்தியா? அவனுக்கு போகுதுங்கிறா இவனுக்கு போகலேங்கிறா, அவனுக்கு வருதுங்கிறா இவனுக்கு வரலேங்கிறா. தங்கமுத்து அந்த போறதுக்குண்டான மருந்து எடுப்பா. இந்தாங்க இந்தாங்கண்ணா, இத மூணு வேளையும் பல்லுல படாம நல்லா கடிச்சு தின்று. இந்தாங்க. ஆமா எனக்கு பாட்டு இருக்கு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் பேதி ஆகட்டுமே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அப்ப எல்லாம் சரியா போடுங்கிறீங்களா? தன்னால வெளிவரும் தயங்காதே, இந்த தலைவன் இருக்கிறான் கலங்காதே. தன்னால வெளிவரும் தயங்காதே. உக்காந்தா இடுப்பெல்லாம் வலிக்குது. அப்ப நில்லு. நின்னா முட்டி எல்லாம் வலிக்குது. அப்ப படுத்துக்க. படுத்தா உடம்பெல்லாம் வலிக்குது. கஷ்டமான வியாதிதான். வீட்டுல மூட்டை பூச்சி மருந்திருக்கா? வச்சிருக்கேன். அதை எடுத்துக்க. ரெண்டு பாட்டில் சாராயத்தை வாங்கிக்க. ரெண்டையும் ஒரு கிளாஸ்ல ஊத்தி ஒரு கல்ல கலக்கி ஏதம் அடிச்சுரு, சரியா போயிடும். ஐயோ செத்துருவானு. சாவேண்டா, நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊருக்காரங்களுக்கு கஷ்டம். பாட்டு எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே உனக்கோர் குழி இருக்கு, அங்கே எனக்கோர் குழி இருக்கு. அதே குழியில் போய் விடு. வைத்தியரே என்ன கால ஆணி, கொஞ்சம் சாணி எடுத்து நல்லா மூஞ்சில தேயே, சரியா போயிடு. இதெல்லாம் ஒரு வியாதின்னு சொல்ல வந்துட்டானுங்க. எனக்கு ஒரு பாட்டு. அகமெல்ல நடமெல்ல நடமே நீ என்னாகும். ஏன டெக்னிக்கல எப்படி கத்துக்கிட்டீங்க? எனக்கும் கத்துக் கொடுக்கலாம். டேய் நேத்துக்கு வந்த பையனி எங்க தாத்தா கிட்ட 10 வருஷம், எங்க அப்பா கிட்ட 10 வருஷம் கத்துக்கிட்ட இந்த டெக்னிக்கல நீ 2 வருஷத்துல கத்துக்கலாம்னு பாக்குறியா? இன்னும் 15 வருஷத்துக்கு என்கிட்ட அப்பதான் நீ கத்துக்க முடியும். சரி பசிக்குது, நான் சாப்பிட்டு வர்றேன், நீ ஹாஸ்பிட்டல் பாத்துக்க. யாராவது கஸ்டமர்கள் வந்தா டமால் கூப்பிடு, குப்பியில் வந்துடுறேன். இருக்கிற 4 டப்பா, 4 உருண்டை, 5-6 கீரை, இதுக்கு பேர் ஆஸ்பத்திரியா. இங்க பாரு, அப்பா தூங்கி 3 நாள் ஆச்சு, நான் நல்லா தூங்க போறேன், ஒரு சத்தம் வரக்கூடாது, புரியுதா? சட்டை நீதான் தரணும். என்ன 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 கொடுக்கணும்? தகராறு என்ன? இங்க வாங்கினேன், நீங்களே கேளுங்க, உட்காருங்க.
இந்த ஊர்ல எத்தனை பஞ்சாயத்து நடத்திட்டு இருக்கு தெரியுமா? என்ன பஞ்சாயத்து சொல்லுங்க. இவர்ட்ட நான் 300 ரூபா வாங்கினேன். சரி, மீதி 65 ரூபா திருப்பி கொடுத்தேன். சரி, அப்புறம் 200 ரூபா வாங்கினேன். சரி, மீதி 65 ரூபா திருப்பி கொடுத்தேன். சரி, அப்புறம் 75 ரூபா கொடுத்தாரு, 65 ரூபா கொடுத்தாரு, 25 ரூபா அவர் கொடுத்தாரு, 24 ரூபா நான் கொடுத்தேன், 10 அவர் கொடுத்தாரு, 5 நான் கொடுத்தேன், மீதி எவ்வளவுனே? ரொம்ப குழப்பிட்டீங்க தம்பி, 100 ரூபாய் சொல்லுங்க. குழப்பிட்டானா? அவங்க கிட்ட கேட்காதீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது என்ன, தெளிவா சொன்னா தான் உங்களுக்கு புரியும். நீங்க என்கிட்ட 300 ரூபாய் கடன் வாங்கிருக்கீங்க. நான் வாங்குறேன். ஆட ஒரு பேச்சுக்கு சொல்றேன். பேச்சுக்கா? சரி, எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 300 ரூபாய் வாங்கிருக்கேன். யாரு கிட்ட இருந்து? உங்ககிட்ட இருந்து. எங்கிட்ட இருந்து 300 ரூபாய் நீங்க கடன் வாங்கிருக்கீங்க. ஒரு வாரம் கழிச்சுன்னா 50 ரூபாய் நீங்க திருப்பி கொடுக்குறீங்க. கொடுங்க கொடுங்க, பணம் இருக்குல்ல. ஏன்னா இப்படி கணக்கா பாத்துட்டா தான் புரியும். 50 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சுன்னா இந்த 50 ரூபாய் நீங்க திருப்பி வாங்கிட்டீங்கண்ணே. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா ஒரு 100 ரூபாய் கொடுக்குறீங்கண்ணே. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சுன்னா ஒரு 30 ரூபாய் தரீங்கண்ணே. இப்படி இருக்கணுங்க. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா இந்த 30 ரூபாய் எனக்கு திருப்பி வாங்கிக்கிறீங்கண்ணா. அப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சுன்னா 50 ரூபாய் எனக்கு திருப்பி கொடுக்குறீங்க. நல்லாவே புரியுது. இப்ப 300 ரூபாயில் நீங்க எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 150 ரூபாய் கொடுத்துட்டேனே. 150 ரூபாய் நீங்க எனக்கு கொடுத்துட்டேனே. கொடுத்தாச்சு. இன்னும் நீங்க எனக்கு எவ்வளவு தரணும்? 150 ரூபாய் தரணும். என்னென்ன பேச்ச மாத்திட்டு? 175 இல்ல எங்க 300 ரூபாய் 150 ரூபாய் 150 தானே. என்னைய தலையெல்லாம் வரைச்சு போய் இப்படி போய் பேசிட்டு இருக்க? 175 இல்ல 150 தாங்க. பெரிய பஞ்சாயத்துக்கு வந்து 25 ரூபாய்க்கு சாதாரண காசா உழைச்சு சம்பாதிச்சு சொல்றது? ஒரு பேச்சுக்கு சொன்னையாத்தி உனக்கு எவ்வளவு தானோ அரைச்ச போய எவ்வளவு தானோ போய காசு நீ எவ்வளவு தானோ 90 ரூபா இந்த அப்படி கொண்டா டேய் வாடா. முழுசா 1000 ரூபாய் இருக்கு. இத அவ பார்த்தா நகை வாங்கணும், நட்டு வாங்கணும், புடவை வாங்கணும், உரிச்சிருவா. டேய், என்ன 2 நாள் லீவ் வேண்டு போயிட்டு இங்க வந்து அப்புறமா உங்களுக்கு பாத்துருக்கீங்க? அண்ணா 500 ரூபாய் பணம் வேணும்ண்ணே. 500 ரூபாயா? என்கிட்ட காலெல்லாம் கிடையாதுப்பா, நானே கஷ்டப்படுறேன். சொல்லாதீங்கண்ணே, பையனை காது குத்தணும். என்னது பையனுக்கு காது குத்துறியா? இதெல்லாம் 500 ரூபாய் செலவு பண்ணி குத்துற காதாடா? ஒரு முள் எடுத்து ரெண்டு பக்கம் குத்தி விடுறா. என்னங்க இந்த தண்ணி எடுத்து போய் தொட்டியில் ஊத்திட்டு வாங்க. கொண்டா பாத்தியாடா, நம்ம கண்ணு முன்னாடியே 1000 ரூபாய் பீரோல வச்சுட்டு வந்து கேட்டா ஒரு பைசா கூட இல்லைங்கிறாரு. அந்த 1000 ரூபாயை அப்படி அமைக்கிட்டு வந்துரு. சரிப்பா, நம்ம பையனோட கையில செஞ்சிடுறேன். சீக்கிரம் போ. ஒண்ணு இல்லங்க, இந்த போய் வச்சுக்க. ஏண்டா அண்ணி போகல? அண்ணிட்டு சொல்லிட்டு போலாம் இருந்தேன். எங்க பையன் இருந்தா காணும்? நீங்க பணம் இல்ல, நீங்க இல்ல, பையன் கோவிச்சுட்டு போயிட்டான். உடுறா, அந்த காதை எல்லாம் குத்துறா, இத்த அழகு கீழே விழுந்துருமா? அழுக்கு துணி எங்க என்னங்க நீங்க உதைக்காதீங்க. ஏண்டா 4 பேர் வர இடத்துல அழுக்கு துணி வச்சிருந்தா எவனாவது மருந்து வாங்க வருவானா? என்னங்க என்னங்க சுழு பிடிக்குங்க. என்ன சுழுக்கு கேளுங்க. அழுக்கு துணி எல்லாம் உதைக்க கூடாதுங்க. வரட்டு, நான் அவளை பேசிக்கிறேன். எங்க கூட உதைக்கிறீங்க? பல்லக்கெல்லாம் கழிப்பிடுவேன். ஒரு கத்தனை சொல்றது, வாசப்படிக்கு முன்னாடி அது கூட வைக்காதேன்னு. ஏன் வச்ச? அழுக்கு துணி டோபிக் போடுறது தானே வச்சிருக்கேன். இந்தாங்க இந்த துணியை சேர்த்து போட்டுட்டு அர்ஜென்டா வேணும்னு சொல்லுங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும். கல்யாணத்துக்கு போகணுமா? கல்யாணத்துக்கு நாளை கல்யாணத்துக்கு போறதுக்கு இன்னைக்கு துணி கொடுக்குறாயா? என்ன போற? அப்படியே அடிச்சிருவேன். நானே கூட பிடிக்க மாட்டேங்கிற ஓன திணிச்சிட்டு இருக்கேன். பேச வந்துட்டேன், பேசாம பேசுறேன் பாரு. ஆனா எப்படியே தூக்கிட்டு போக முடியுமாடா?
கூட வேற தூக்கிட்டு போற அசிங்கமா நினைப்பாங்க. மொத்தமா இதுல கொட்டி தூக்கிட்டு போயிடலாம். நீங்க அவசரப்படுறீங்க, அதனால வெள்ளாய் வேவுது, நீங்களே போட்டு பாருங்க. அதுவும் நியாயம் தான். இவ்வளவு தூரம் வந்துட்டு அமுக்கிற வழியாது எடுத்து கொடுக்கணும். ஏன் அமுக்கிற போகாதாக்க. பாட்டு பாடி ஊரைய மாத்திரம் நீங்கள தின்னுட்டு வரீங்க. 3000 பச்சளை இருக்கு, அதுல ஒரு பச்சளை சொல்ல சொல்லு தெரியாத. எல்லாமே நான் தான் சொல்லி கொடுக்கறேன். அதான் ஒரு நாள் பார்த்தேன், என் அளவுக்கும் அறிவுக்கும் அந்த இடம் தோதுபடமான திங்க் பண்ணி ஒரு ராஜினாமா கடிதத்தை எழுதி அப்படி சரக்குன்னு கிழிச்சு அப்படி மூஞ்சில விட்டேன். புறம்போக்கு நாய, இவர் பெரிய மத்திய மந்திரி, ராஜினாமா கடிதத்தை எழுதி மூஞ்சில விட்டேன். உங்களை பத்தி நான் பெருமையா பேசிட்டு இருந்தேன். பேச்ச மாத்தாதரா, நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்தேன். ஏண்டா நான் கண்ட கண்ட பச்சளை அரைச்சு குடுக்கறேன், அதையெல்லாம் அவங்க வாங்கி திருண்டு போறாங்க. நான் கண்ட கண்ட பாட்டு பாடுறேன், இல்ல அது மட்டுமா? அவனை ஏண்டா பேசுற, நான் பேசுறேன் கேட்டா. 3000 பச்சளை இருக்கு, அதுல ஒரு பேர் கூட எனக்கு சொல்ல தெரியாது. உனக்கு சொல்ல தெரியுமாடா? 3000 நீ சொல்லுவேடா சொல்றா? அதான அது மட்டும் இல்ல, வாடா இங்க வாடா. உன்னுடைய படிப்புக்கும் அழகுக்கு என்கிட்ட இருக்க ஒரு துவக்கதி இல்ல. நீ ரொம்ப அழகா இருக்கிறியடா, எங்க காட்டுமா? எழுந்திரிமா, இவாமா, இவா, இவன் மூஞ்சி பாரு. இவன் ரொம்ப அழகா இருக்கானா? போய் உட்கார். யோ, இவன் அழகா இருக்கானா? ஐயா, இவன் மூஞ்சி பார்த்துட்டு சோரி நாய் கூட குறைக்காம ஓடுது. அண்ணா, அது உங்கள்ட்ட இருக்கும்போது இப்ப அழிச்ச சல்லாம் என்கிட்ட வாடாட்டிட்டு ஓடி வருது. வாடாடுறது எதுக்கு? உன்னை கண்ட கண்ட இடத்துல கடிச்சு வைக்கிறது. பை பை, நான் உங்கள்ட்ட இருக்கும்போது ஆஃப் பேண்டோட இருந்தேன், இப்ப ஃபுல் பேண்டோட ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டேன். அதனால என் வாழ்க்கையை குறுக்கிடாதீங்க. ஓஹோ, என்கிட்ட இருக்கும் போது நீ ஆஃப் பேண்டோட இருந்த, இப்ப புல் பேண்டோட உன் ஃபேமிலிய செட்டில் ஆக்கிட்ட. உன் வாழ்க்கையில நான் வந்து குறுக்கிடுறேன். டேய், என்ன விட்டுட்டு வந்து நீ உன் பொண்டாட்டி புள்ளையோட சந்தோஷமா இருக்கிற, நீ எப்படி சந்தோஷமா இருக்கிறேங்கிறத நான் பாக்குறேன்டா. This is your radio, second line. This is air, second line. This is my wife. அதே சிக்னல் வாங்கினா இருக்கும். அண்ணா, அது மட்டும் புதுசா வாங்கின. This is rent. இது எங்க சந்தையில வாங்குறீங்களாக்க? எங்க வாங்குறீங்க? புடிச்சுக்கலாம். அது என் பொண்டாட்டி வாங்கினா. அப்புறம் எங்க வந்தீங்க? காபி ஷாப் போறணும் வந்தா. காபி? I don't like coffee. ஆ, போடிட்டா அரேஞ்ச்மென்ட் புஸ்ட் ஓவல். எஸ் ஆ, எஸ் ஆ, எஸ் ஆ. டேய்,
ஒரு 10 ரூபா இருக்குதுன்னு ஆடாதடா. இந்த வெள்ளையும் சொல்ல என்னைக்கு நிலைச்சு நிக்காது. இது ஏன் நீ லாண்டரியில போட்டினா திருப்பி வாங்க முடியாத நிலைமையில வரும்டா தங்கமுத்து. ஐ நோ ஐ ஃபேமிலி செட்டில்டு ஐ ஃபேமிலி பல்லுகளை கழகம். ஓ அண்ணே என்னண்ணே சௌக்கியமா? யாருடா அவன் 3 மணியோட ஒருத்த வந்திருக்கான்? என் பொண்டாட்டிக்கு முறமாமே அடிக்கடி வந்து போவார். எங்க மாமா? உங்க மாமா? இவரே அடிக்கடி வந்து போவார். எங்கடா அவன் மூஞ்சி காட்டு. தம்பி இங்க வா. உன் மூஞ்சி காட்டுறா. இந்த புடிச்சுக்கடா. இவங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி பாரு. எதுக்குண்ணே பாருறா? அவரு உண்மை தெரியும். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்ல. ஏ கண்ணா, நீ யார பாக்க வந்த? பையனை பாக்க வந்த. பையனை பாக்க வந்தானா? இவனை பாக்க வரல. இவரே யாரு பாப்பா? உன்னை எவன் பாப்பா? அப்புறம் யார பாக்க வந்த? என் முறப்பனை பாக்க வந்த, பையனை பாக்க வந்த. இவங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. முறப்பொண்ண பாக்க வந்திருக்கான், பையனை பாக்க வந்திருக்கான். மொத்தத்துல உன்னை பாக்க வரல. லேசா நெஞ்சு வலிக்குமே. இப்படி ஒரு முறை மாம, இப்படி ஒரு பையன், இப்படி ஒரு குடும்பத்தை வச்சுட்டு நீ சந்தோஷமா இருக்கிற இதுல யூ ஃபேமிலி வெரி செட்டில்டு, யூ ஃபேமிலி ஆல் பல்கலை கழகம். ஏய், எப்படா நீங்க ஓவல் கொக்கோ எல்லாம் சாப்பிடுறீங்க? அத சாப்பிடுறதுக்கு வேற எதையாவது சாப்பிடலாம்டா. நீ வைத்தியா? என் குடும்பத்தை கெடுத்துட்டு நீ மட்டும் நல்லா இருக்கியா? வைக்கிற வேட்டை. நீ தண்ணி அப்படிங்க? ஆமா தங்கமுத்து. உங்க அழகுக்கும் உடம்புக்கும் அந்த பாட்டு வைத்தியரை கட்டிட்டு இப்படி பாடா படுறீங்க. எனக்கு என்ன குறைச்சல்? நான் நல்லா தானே இருக்கேன். நீங்க நல்லா தான் இருக்கீங்க, அழகாத்தான் இருக்கீங்க. அந்த அழகுக்கு அழகு சேர்க்க முடியலையே. என்ன சொல்ற? இப்ப என்ன எடுத்துக்கங்க, நான் வேலை சேர்ந்த கொஞ்ச நாள்ல என் பொண்டாட்டிக்கு 5 பவுன்ல நான் வாங்கி போட்டிருக்கேன். எப்படி? அதெல்லாம் கிளறாதீங்க. பாசி மணி போடுற கழுத்தா இது. ஒரு 10 பவுன்ல நெக்லஸ் போட்டா எப்படி இருக்கும்? மூக்குத்தியா இது? எதையோ ஒட்ட வச்சது மாதிரி இருக்கு. ஒரு 3 மவுன்ல போட்டா எப்படி எடுப்பா இருக்கும்? காதுக்கேத்த கம்மன் இல்லையே, எடுப்புக்கேத்த ஒட்டியான இல்லையே. உனக்கு தெரியுது, அந்த மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குதே. அவருக்கு எதுக்காக தெரியணுங்கிற? என்ன, அவர் தானே வாங்கி தரணும். நீ ஏன் வாங்கி தருவ? நான் வாங்கி கொடுத்தா தப்பா பேசுவாங்க. நீங்களே வாங்க முடியா? ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இப்ப அண்ணன் இல்லாத நேரத்துல யாராவது ஆம்பளைங்க வந்தா மடக்கி உள்ள விட்டுருங்க. என்ன சொன்ன? அண்ணன் இல்லாத நேரத்துல வைத்தியம் பார்க்க யாராவது வந்தா காசை வாங்கி நீங்க உள்ள விட்டுருங்கன்னு சொல்ல வந்தேன். எந்த வியாதிக்கு என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாதே. அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் சொல்லி தரேன், காதை கொடுங்க. கமல கைட்டு மாட்டியே? ஐயா, நாங்க ஒண்ணு திருட்டு போற மாதிரி இல்ல. அப்படி திருடினா கூட கேட்டுதான் திருடுவோம். அப்படின்னா சொல்லு. அவ்வளவுதான். இவ்வளவுதானா? அசத்திடுற. அசத்துங்க. வைத்தியரையா, வைத்தியரையா. அவர் இல்லைங்க. என்ன வேணும்? ரெண்டு நாளா ஒரே தலைவலி, மாத்திரை வாங்கலான்னு வந்தேன். அப்படி உட்காருங்க, நானே தரேன். ஆமா, அவர் என்ன பாட்டு பாடியில மாத்திரை கொடுப்பாரு? என்ன அப்படி கேட்டீங்க? எனக்கு பாடவும் தெரியும், ஆடவும் தெரியும். ஓ, ஆடலுடன் பாடலோ. நடக்கட்டும், நடக்கட்டும். மனமேயின் ராஜகுமாரா, வளர்க்காதல் இன்பம் இதானா. பாட்டு சத்தம் கேட்குது, அன்னி குரல் மாதிரியா இருக்கு. யாரோட பாடுறாங்க? என் ராஜகுமாரா, வளர்க்காதல் இன்பம் இதானா. இப்ப எப்படி இருக்கு? மிக நன்றாக உள்ளது. ஒன்ஸ் மோர். அப்படி என்றால் மீண்டும் ஒரு முறை. தொகை கூடுதலாகுமே. அவசமே, தந்துவிட்டு போகிறேன். மோகனாங்கி, இப்போது என் பாடலுக்கு நீ ஆடுகிறாயா? ஆஹா, பாடுங்கள். மாசிலா உண்மை காதலே, மாறுமோ செல்வம் வந்த போதிலே, பேசும் வார்த்தை உண்மைதானா, வேதையை ஏக்க நீங்கள் போடும் வேஷமா? மாசினே, அண்ணி இவ்வளவு மோசமா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நானும் இதை எதிர்பார்க்கலடா. இருங்க, நான் அவசரப்படாதீங்க. எது வரைக்கும் போகும் பாப்போம். சேண்டதுல பஸ் அறையில போற வரைக்கும் பாக்குறதுக்கு அங்க பாருங்க. இப்ப எப்படி இருக்கு?
இப்படியே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இருக்குண்டா இருக்கும். ஆறு அடுத்தவங்க முட்டாடி இல்ல பின்ன இருக்காது. ஏய் வாடிங்க. என்னங்க நீங்க பணத்தை வாங்குறதுக்குள்ள காரியத்தை கெடுத்துட்டீங்களா? பாத்தியா பாத்தியா, கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணதும் இல்லாம காரியத்தை கெடுத்துட்டேன்னு வருத்தப்படுறான். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, என் முன்னால ஒரு நாளாவது இப்படி யாரு இருக்காடி? போங்க மாமா, உங்க முன்னாடி ஆட எனக்கு கூச்சமா இருக்கு. பாத்தியா பாத்தியா, என் முன்னாடி ஆடுறதுக்கு இவ்வளவு கூச்சமா இருக்கா? இந்த டப்பா தலைய முன்னாடி ஆடுறதுக்கு சந்தோஷமா இருக்கா? டேய் வாடுங்க. இவன் உனக்கு ராஜகுமார்னா முஞ்சிய பாத்தியா, பத்து வீடு ராத்திரில பிச்சை எடுத்துங்கிற மாதிரியே இருக்கான். ஒரு முடி விழுந்தா கூட உயிரோடு இருக்க மாட்டேன். இப்போ மண்டையில ஒரு முடி கூட இல்ல. எத்தனை முடி விழுந்திருக்கு? உங்க ஊரே செத்து போயிருக்கு மேடா. போற நாய, இனிமே இந்த பக்கம் வந்த ஏனே? இப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு துரோகம் பண்ண எப்படி நீ மனசாகுது? போதுண்டா, விட்டு அவர் முடிவுக்கே வந்துருவீங்களே. ஏண்டி இவெல்லாம் பேசுறத கொண்டு விட்டு அடிங்க.